ஆனால் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை பட் இந்த அளவுக்கு ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத அதிமுக தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் விரும்பவே இல்லைங்கிறது தான் உண்மை முன்னாடி மாதிரி இல்லாத அளவிற்கு இப்போ வந்து ரீஜனல் பார்ட்டிஸை ஒழிச்சு கட்டுறாங்களே அவங்க அப்படிங்கிற பயம் இருக்கு இருபத்தஞ்சி இல்ல இவர் திரு அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காரு முப்பது இடமா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு அப்போ எவ்வளவு இடத்துல நிக்கணும் யாரு சொல்றாங்க யார் முடிவு எடுத்திருக்காங்கன்னா திரு மோடி திரு அமித்ஷா திரு நடா இவர்களெல்லாம் முடிவு எடுத்திருக்காங்க அந்த சமயத்தில் நான் இருந்தேன் எனக்கு நன்னா தெரியும் தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் இணைந்துள்ளார் அவரோட இன்னைக்கு அரசியல் களம் பத்தி விரிவா விவாதிக்க போறோம் வணக்கங்க சார் வணக்கம் அமித்ஷா அவர்களுடைய வருகையொட்டி அதிமுக பாஜக கூட்டணியை வந்து அதிமுகவினர் அறிவிச்சிருக்காங்க அதே நேரத்துல தேர்தல் நேரத்துல தான் அங்க கூட்டணியை பத்தி யோசிப்போம்னு சொன்ன அதிமுகவினர் சர்பிரைஸா ஒரு கூட்டணி அறிவிச்சிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க சார் இந்த கூட்டணி வருமா வராதான்னு பலருக்கு ஐயப்பாட் இருந்தது பட் மோஸ்ட் ஆஃப் த செட் இந்த கூட்டணி இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் என்று தான் சொன்னாங்க ஆனால் இவ்வளோ விரைவாக இதை அறிவிப்பார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருந்தது பட் அதை பண்ணியிருக்காங்க அது உயர் திரு அமித்ஷா அவர்கள் வரு வருகை இந்த கூட்டணி என்பது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலிருந்தே பல தொலைக்காட்சி விவாதங்கள் இருந்து நான் புரிந்து கொள்ள முடிந்தது குறிப்பாக திரு அன்வர் ராஜா அவர்கள் கடுமையாக எதிர்த்தவர் இந்த பிஜேபி கூட்டணியை அவர் பேசியது என்னன்னா எஸ் ஆஹ் இதை நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேச அது திரு அமித்ஷா வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்ப கடுமையான எதிர்ப்பாளர்கள் மத்தியில் கூட இது பேசப்பட்டு அவர்களுடைய ஒரு அவங்களுடைய பெர்மிஷன் வாங்கியாச்சு ஆர் அக்செப்டன்ஸ் ஹேஸ் பீன் கிவன் பை இதம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்தது அதை தொடர்ந்து திரு அமித்ஷா அவர்கள் வரு வருகின்ற அன்று அதற்கு முதல் நாள் அதிமுக மு முக்கியஸ்தர்கள் மீட்டிங் நடக்கின்றது அதில் வந்து திரு எடப்பாடி அவர்கள் நமது முதலமைச்சர் இணை ஒழுங்குற இணைப்பாளர் அதிமுக அவருடைய பேட்டியெல்லாம் என்ன பேசினார் அப்படிங்கிறத பத்தி மறுநாள் பத்திரிக்கைகள் எல்லா பத்திரிகைகளும் வந்தது அதுல என்ன சொன்னார்னா நாம வந்து அவங்களோட கூட்டணி போறதுதான் தான் நல்லது ஏனென்றால் மிக கடுமையான நேரத்துல நம்ம மிக சோதனையான நேரங்கள்லாம் பிஜேபி நம்ம நம்மளை காப்பாற்றிருக்கு ஆகவே அவர்களோட நாம் பயணிப்பது தான் சரி ஆகவே அதை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதா பத்திரிகையில் வந்தது ஸோ அன்னைக்கு காலம்புற வருகின்ற அன்னைக்கே நமக்கு தெரியும் கூட்டணி என்பது விட்டதுன்னு அதை தொடர்ந்து அவர் அவரை போய் வரவேற்றது திரு அமித்ஷா அவர்கள் அவர் வந்து உள்துறை அமைச்சர் அவரை போய் வரவேற்றது என்பது அது வந்து ஒரு நிச்சயமான ஒரு நெருடலான சமாச்சாரம் தான் அது என்டையர் கேபினெட் சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் எல்லா கேபினட் அமை அமைச்சர்களும் எல்லாரும் போய் வரவேற்று அது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு பாஜகக்காரர்கள் இருக்காங்கன்னா அது அண்டர்ஸ்டாண்டபிள் பட் ஏடிஎம்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஏராளமான எண்ணிக்கையில் இல்லை கொடிகளை பிடித்து கொண்டு வரவேற்றது என்பது ஒரு பிச்சை நிச்சயமாக ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தி அது மட்டும் இல்லாமல் அவர் இறங்கி ஒரு ஆறரை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அளவுக்கு நடந்து வேற வந்தார் அவர் கைகளை அசைத்து மக்கள்கிட்ட இரு பக்கம் இருக்கின்ற மக்கள்கிட்ட கைகளை அசைத்து அவர் நடந்து வந்தது இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கின்றது இருந்தது அதை தொடர்ந்து பத்திரிகை செய்ய செய்தி வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவார் அப்படிங்கிற மாதிரி வந்தது நான் என்ன நினைச்சேன்னா ஒருவேளை அவருடைய சமாதிகளுக்கெல்லாம் போய் ஏதாவது மலர் வளையம் வைப்பார் போதற்கு நான் நினைச்சேன் பட் அது என்னன்னா இந்த அரசு விழாவிலேயே ரெண்டு பேர் படத்தை வச்சு அதுக்கு வந்து புஷ்பத்தை போட்டு அஞ்சலி செலுத்தினர் இது வந்து ஒரு அரசு நிக நிகழ்ச்சி அவங்க வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் கிடையாது அவங்க வந்து பல சீஃப் மினிஸ்டர்ல இவங்க ரெண்டு பேரை ஒட்டி தான் சூஸ் பண்ணுறாங்க இப்போ ஏடிஎம்கே சேர்ந்தவர்கள் தான் ஏடிஎம்கே தொடக்கி வைச்ச எம்ஜிஆர் அதற்கு பிறகு அதை வழி நடத்தி சென்ற ஜெயலலிதா இவர்களுக்கு மட்டும் அங்கே வந்து இந்த புஷ்பா அஞ்சலி செலுத்தியது என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இது ஒரு அரசு விழா சரி அதுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நம்முடைய கூட்டணி தொடர்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஓபிஎஸ் அவர்களை அனௌன்ஸ் பண்ணது அதை வழிமுடிந்தார் நமது முதல்வர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் புரோட்டோகாலே கிடையாது இதெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை பட் இந்த அளவுக்கு ஒரு வயலேஷன் ஆஃப் தி ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது தான் தெரியறது ஆனால் ஆனால் அவங்க பண்ணிட்டாங்க அது இது இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது மாதிரி நார்மலாக பண்ண மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இதுதான் சார் ஒரு ஷார்ட்டாக வந்த போது நடந்த விஷயம் அவ்வளவுதான் எதிர்கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நிர்பந்தத்தின் பேர்ல தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா நான் சொன்னது போல பல நேரங்களில் அந்த இது அதிமுக உடைச்சது யாரு பிஜேபி தான் அவங்கள பிறகு அப்படியே தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வைத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிஜேபி தான் ஆகவே அது ரெண்டாவது விஷயத்தை தான் திரு ஈபிஎஸ் அவர்கள் அமித்ஷா வருவதற்கு முன்பாக முதல் நாள் அதிமுக பிரமுகர்கள் முக்கிய பிரமு பிரமுர்கள் மத்தியில் பேசினது ஸோ அது வந்து அந்த விதத்தில் நம்முடைய ஆட்சி தொடர்வதற்கு மிக பெரிய அளவிற்கு உதவி செய்தவர்கள் அப்படிங்கிறது பிஜேபி ஆனால் நம்ம அவங்களோட தொடர்கிறோம் எதிர்ப்புங்கிறது இருந்து மேலே இருக்கா இல்லையான்னு அதை பற்றியெல்லாம் அதிகமாக வரலை பட்டு நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகித அதிமுக தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் இந்த விரும்பவே இல்லைங்கிறது தான் உண்மை திரு தம்பிதுறையாக இருக்கட்டும் அன்வர் ராஜா போன்றவர்களாக இருக்கட்டும் இது போன்று பல தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் எல்லாருமே வேண்டாம் 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 தான் சொல்லிடு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நம்ம தோற்று போனதுக்கு காரணம் பிஜேபி தானே ஆனாலும் கூட அவங்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்கள விட முடியாது ஏன்னா நமக்கு பிரச்சனை இருந்த நேரத்தில் உதவி செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னது இல்லாமல் டெஃபினட்டாக இருந்து அழுத்தம் இருக்கு பிஜேபியினுடைய அழுத்தம் இல்லாம இப்படி நடக்காது அதுவும் இவ்வளவு சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணினதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கின்றது ட டெஃபினட்டாக அழுத்தம் இருக்கின்றது எதிர்கட்சிகள் சொன்னாங்கன்னா அது உண்மைதான் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே சில பேர் இது ஏன் இப்படி நடந்ததுன்னு இன்னும் அவங்களுக்கு புரியலை தொண்ணூறு சதவீத அமைச்சர்களுக்கு கூட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறதே ஒரே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி அப்படின்லாம் செய்திகள் வருகின்றன ஆகவே அதெல்லாம் பார்க்கும் பொழுது எஸ் தெர் இஸ் அ ப்ரெஷர் ஃபிரம் பிஜேபி கமாண்ட் அதை டோ இன் பண்ணிட்டாங்க அந்த லைனை டோ பண்ணிட்டாங்க ஏடிஎம்கேங்கிறது தான் ரொம்ப தெளிவாக தெரிகிறது முன்னால் அதிமுக எம்பி கேசி சி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இனிமே வந்து அஇஅதிமுக அப்படின்னு சொல்ல வேணாம் அமித்ஷா திமுக அப்படின்னு தான் இந்த கட்சியை சொல்லணும்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க சார் ஒத்த கருத்துடைய ஒரே ஐடியாலஜியில ஒர்க் ஆகிற ஆளுங்களே வந்து இப்படி வந்து கண்டனங்கள் தெரிவிக்கிறப்ப தேர்தல் நேரத்தில் எப்படி சார் இது ஒர்க் அவுட் ஆகுமா இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை திரு கே சி பழனிசாமி அவர்கள் முதல்ல இருந்தே அவர் கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த இந்த கூட்டணி தொடர்மையானால் அதிமுகங்கிற கட்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க யுசி நம்ம வந்து பல விஷயங்களை பார்க்கணும் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரண முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் காங்கிரஸோட டிஎம்கேக்கு கூட்டு இருந்தது ஏடிஎம்கேக்கு கூட்டு இருந்தது ஈவன் பிஜேபிக்கும் டிஎம்கேவோட கூட்டுறது ஏடிஎம்கேவோட கூட்டுறது ஆனால் அந்த லோக்கல் பார்ட்டிஸை ரீஜனல் பார்ட்டிஸை அழித்து என்ற பயம் யாருக்குமே கிடையாது அது க டாக்டர் கரளிஞராக இருக்கட்டும் அல்லது எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அந்த சமயத்தில் அப்படிலாம் பயப்படலை யாரையும் அதிமுக அழிச்சிடுவாங்க டிஎம்கே அழிச்சிடுவாங்க காங்கிரஸோ அல்லது பிஜேபி இப்படிலாம் பயம் இல்லை இப்போ சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அது உண்மையாகிவிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியிறது ஏன்னா இப்போ இதை எடுத்துங்க யூ டேக் த கேஸ் ஆஃப் மகாராஷ்ட்ரா அங்கே வந்து சிவசேனா தான் வெரி வெரி டாமினன்ட் பார்ட்டி ஆனால் இப்போ அது ரொம்ப சின்ன பார்ட்டியாக எடுத்து பிஜேபி தான் மிகப்பெரிய பார்ட்டி அது ரெண்டாவது ஒரு சின்ன பார்ட்டியாக மாறிவிட்டது அதே போல தான் மற்ற இடங்களில் இப்போ பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அகாலிதள் வசி ரூலிங் பார்ட்டி அவங்க இப்ப ரொம்ப ரொம்ப ஜூனியர் பார்ட்னர் ஆகிட்டாங்க பிஜேபிக்கு இப்ப அவங்களோட அலையன்ஸும் போயிடுது ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட அவங்க எல்லா பீஹார்ல இருந்த எலெக்ஷன் ஆக ஜேடியூ போனதுல அவங்கதான் டாமினன்ட் பார்ட்னர் இருந்தாங்க இப்போ அவங்கள வந்து ரொம்ப சின்ன பார்ட்டியா மாத்திட்டாங்க சோ இவங்களுடைய எல்லாருக்கும் எல்லா ரீஜினல் பார்ட்டிஸுக்கும் பயம் வந்துருத்துனா இந்த மாதிரி வர வேண்டியது கொஞ்சம் உள்ள நுழைய வேண்டியது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியை காலிபட்ட வேண்டியது இவங்க தான் இதே பிகம் தி ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இதை தொடர்ந்து சமீபத்தில் மேபி ஒரு போட்ட மந்த் பேக் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் பிஜேபி தமிழ்நாடு அவர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் ஓப்பனா இதெல்லாம் சொல்கிறார் நாங்கள் வந்து உள்ள நுழைவோம் பிறகு நாங்கள் தான் டாமினன்ட் பார்ட்னராக ஆகிவிடுவோம் அப்படின்னு இதெல்லாம் மிகப்பெரிய பயத்தை கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் தலைவர்கள் மத்தியில் இந்த கட்சியே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை இருக்கு இப்போ இடத்தை மடத்தை போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து விடுவோம் என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது சந்தேகமே கிடையாது அவ்வளவுதான் சொல்லலாம் அது வந்து திரு கே சி பழனிசாமி அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து அந்த கட்சியில் இருக்கிறவர் அவருடைய ஆசி பெற்று ரொம்ப சின்ன வயசுல இருபத்தாறு வயசுன்னு நினைக்கிறேன் அப்போவே எம்எல்ஏ ஆனவர் அவர் ஆகவே அவர்லாம் பயப்படாருன்னா அதெல்லாம் காரணம் இல்லாத ஒரு பயம் என்று சொல்ல முடியாது அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கங்கிற ஒரு காரணம் இல்லை உண்மையிலேயே அந்த கட்சி இருக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறவங்க தான் நிறைய ஏராளமாக இருக்காங்க அதனால் இந்த பிஜேபி இப்படி பண்ணுறது முன்னாடி மாதிரி இல்லாத அளவிற்கு இப்போ வந்து ரீஜனல் பார்ட்டிஸை ஒழிச்சு கட்டுறாங்களே அவங்க அப்படிங்கிற பயம் இருக்குது அது வந்து இட் இஸ் நாட் அ நன்ஹவுண்டட் ஃபியர் அது வந்து அர்த்தமுள்ள ஒரு பயம் என்று தான் நான் கருதுவேன் அந்த அரசு விழாவில் அமித்ஷா அவர்கள் பேசுகிறப்ப எந்த இடத்துலையுமே எடப்பாடி அரசு அப்படின்னு சொல்லி கோட் பண்ணவே இல்லை அவர் தமிழக அரசு அப்படின்னு சொல்லி தான் எல்லா இடத்துலையும் பாராட்டுறாரு இது எப்படி சார் இந்த பிஜேபியுடைய மைண்ட் செட்டை வந்து புரிஞ்சிக்கவே முடியலையே சார் இல்லை இல்லை அதாவது மைண்ட் செட்னால் அவங்க வந்து இவங்க வந்து அதிமுகவை தள்ளிட்டு அவங்க அவன் வேறு கோண்டு பீ தி மெயின் பா மேஜர் பா பா பார்ட்னர் தான் லீட் பண்ண போறாங்க இந்த அலையன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சொல்லட்டாலும் அதுதான் உண்மை ஆனால் அது அது வெளிப்படையாக அவர் பேசல இவங்க தான் பேசினாங்களே ஒழிய இபிஎஸும் ஓபிஎஸும் தான் வந்து பிஜேபி எங்களுடைய கூட்டணி இருக்கும் பேசினாலும் அவர் அப்படிலாம் சொல்லலை இந்த தலைமையானது தொடரும் அப்படிங்கிற மாதிரி அதாவது அரசாங்கம் இபிஎஸ் அரசிஎஸ்னு பேர் கூட சொல்ல இந்த முதல்வர் ஆட்சி தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அவர் இது நிறைய ஹேஷியத்தெல்லாம் உருவாக்குகின்றது என்பதில் சந்தேகமே கிடையாது இது என்ன வாட் இஸ் சார் அப் டு அப்படிங்கிறது இன்னும் ஏதாவது ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்களான்னு தெரியல அப்படிதான் நான் நினைக்கிறேன் தேர்தல் நெருங்க நெருங்க ரஜினி போன்றவர்களை பாஜக ஸ்வீகரிச்சுக்குமா அலையன்ஸ் இதை விட பெருசா எக்ஸ்டெண்ட் ஆகுமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் டெபினா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன் சி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பார்ட்டி மற்ற க கட்சிகளை தவிர மாதிரி கிடையாது ஏன்னா இந்த கேள்விகள்லாம் இப்போ சினிமாக்காரங்க அந்த அந்த மீட்டிங் போது நமிதா போன்றவர்கள் அந்த அதில் கொஸ்டின் எழுப்பினாங்க நான் நான் அதெல்லாம் நான் அதில் இந்த கட்சியில் இல்லைங்கிறது வேறு விஷயம் பட் ஐனும் இப்போ இஸ் ஹேப்பனிங் அதெல்லாம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க சொன்னது என்னென்னா நாங்கள் தனியாக டிவி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணால் நம்ம பிஜேபி நிறைய விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்லலாம் அப்படின்னு அதே போல் ராதாரவி அவர்கள் சொல்லிருக்காரு நாமெல்லாம் எங்களெல்லாம் நாங்களாம் ரொம்ப பிரபலமானவர்கள் தமிழ்நாட்டில் எங்களை கட்சி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொன்னார் திரு அமித்ஷான்னா சி எங்கள் கட்சிங்கிறது ஏதோ பிரபலமானவர்களை வச்சுட்டோம் டிவியை வச்சுட்டோ நாங்கள்லாம் வளர்றோம் நாற்பது வருஷமாக ஒரு ஐடியாலஜி இருக்குது அந்த ஐடியாலஜி காரணமாக தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோமே ஒழி இல்லாமல் யாரோ பிரபலங்கள் அல்லது டிவி இதனால் வந்து ஒன்றும் ஆகலை அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக படிச்சுன்னு சொல்லியிருக்காரு அவர் ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப ஓவராக இந்த சினிமாக்காரங்கள்லாம் அவங்கள தூக்கி கொண்டாடுறதுங்கிறது எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா ஐடியாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆர்எஸ்எஸ் அந்த பேக்ரவுண்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு ஐடியாலஜி தான் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்ப்பாங்க அதை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் இந்த அலையன்ஸை பத்தி எல்லாம் பேச்சு வரும்பொழுது நீங்க சில டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்கார் நாங்கள்லாம் தனியாகவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பொறுப்பாளர்கள் ஒரு அந்த கோர் கமிட்டின்னு சொல்லுவாங்கன்னா அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசும்பொழுது அவங்க சொல்லிருக்காங்க நம்ம தனியாகவே நிற்கலாம் இந்தந்த இடத்துல நின்று நாங்கள்லாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாம் கொடுத்துருக்காங்க அவர் நிறைய டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காரு அவர் இந்த இடத்துல எப்போ நிறைய யார் ஜெயிச்சது அதுக்கு முன்னாடி யார் ஜெயிச்சது யார் அதிகமாக ஆண்கள் பெண்கள் யாருக்கு அதிகமாக ஓட்டு வருது நம்மளுடைய இப்போ ஷேர் போனதுல அவ்வளோ இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்ட உடனே இவங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியல என்ன தேவர் நாட் ப்ரிப்பேர்ட் அவர் வந்து ரொம்ப ஹி கோஸ் இன் டு த டீடைல்ஸ் வெரி மைன்யூட்லி ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாததுனால தீக்கு போட்டு நீங்கள் பாருங்கள் அலையன்ஸ்னால் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஸ்னப் பண்ணி விட்டார் ஸோ அலையன்ஸ் இப்போ தொடர்கின்றது அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் அப்புறம் என்ன நடக்க போறதுன்னு தெரியல பட் நிச்சயமாக அதிமுக மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பயம் ஏற்பட்டிருக்கின்றது உண்மை என்னடா முதலை முழுக்க வரும் அப்புறம் எவ்வளோ இடம் கேட்க போறாங்கன்னு ஒரு ஒரு பேப்பர்ல டெக்கன் கிராணிக்கல்ல சொல்கிறாங்க இருபது இருபத்தஞ்சி இடம் கொடுக்க போறாங்க அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதிகமாக சீட்டு உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி எதோ அஷூரன்ஸ் கொடுத்ததாகவும் பிஎம்கேக்கு ஒரு இருபத்தஞ்சு அந்த மாதிரி ஒரு இடத்த சொன்னதாகவும் தேமுதிக்வுக்கு பதினஞ்சு இடம்னு சொல்லிவிட்டு ஒரு ராஜ்யசபா மெம்பர்ஷி மெ மெம்பரையும் நாங்கள் கொடுக்குறதாக எதுவாக அஷூரன்சஸ் எல்லாம் இருக்கு போல இருக்கு இது இந்த டெக்கன் கணாநிக்கில் வந்தது ஆனால் இருபத்தஞ்சுன்னா இல்லை இவர் திரு அமித்ஷா அவர்களே சொல்லிருக்கார் முப்பது இடமா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ இடத்துல நிற்கணும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ஐம்பது இடமா நின்னால் முடியும் அந்த மாதிரி தான் நடக்க போறதாங்கிறது தெரியலையே அந்த மாதிரிலாம் நடக்க போகிறது அந்த மாதிரிலாம் இருந்துன்னா டெஃபினட்டாக ஏடிஎம்கே வில் பி இன் அ வெரி டீ டீப் ட்ரபுள் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இருபத்தஞ்சி முப்பது நீங்கள் போன தடவை எல்லாம் ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க இவங்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க நம்ம கட்சிக்கு ஒன்றும் சேதாரம் வராது அப்படிங்கிற பயம் இல்லாமல் இருந்தாங்க இப்போ அந்த பயம் வேறு இவங்க நிறைய வேறு இடத்த கேட்டுன்னு உட்காண்ட்டு இருந்தாங்க இன்னும் அது ஃபைனலிஸ்ட் ஆகலை அதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் அவங்களுக்கு பீதி அதிகமாகத்தான் ஆக்கி இருக்கிறது அதிமுக மத்தியில ஆயிருக்கு இந்த கட்சியே காலி பண்ணுவாங்களோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகையாளர் சொல்றார் தன்னுடைய இன்டர்வியூல ஆஹ் பிஜேபி இலக்கே என்னன்னா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிஜேபி அசம்பிளிக்குள்ள வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கணும் இதுதான் யார் சொல்றாங்க யார் முடிவு எடுத்திருக்காங்கன்னா திரு மோடி திரு அமித்ஷா திரு நட்டா இவர்கள்லாம் முடிவு எடுத்திருக்காங்க அந்த சமயத்துல நான் இருந்தேன் எனக்கு நன்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஏடிஎம்கேயே இருக்காது அதை வந்து கரைச்சு காலி பண்ணி கவனிக்கிற மாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம் ஆறு ஆகவே அதெல்லாம் இது எனக்கு நன்றாக தெரியும் இப்படித்தான் அவர்கள் சொல்லுகிறாருன்னு ரொம்ப அடிச்சு பேசுறாரு அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரபலமான பத்திரிக்கையாளர் டெல்லியில் இருக்கிறவர் அப்ப இதெல்லாம் அதிமுக மக்கள்கிட்ட தெரியாத தெரியாதா இதெல்லாம் போய் கொண்டு சேர்த்தாங்கன்னா இது அவங்களுக்குள்ள நிறைய நிரடல் வரும் சிறந்த அது களத்தில் வந்து சேர்ந்து வேலை செய்வாங்களா இவன் ஏண்டா நம்ம பிஜேபிக்கு ரொம்ப ஒத்தாசம் பண்ணிட்டு கடைசியில் அவங்க வந்து இடத்த கொடுத்தா மடத்தை கொடுங்கிறாங்கிற மாதிரி போகிறதுன்னு பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் பாஜக தலைவர் எல் முருகன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு முதல்வர் வேட்பாளரை டெல்லி தான் முடிவு செய்யும் அப்படின்னு நிறைய பேர் இதை வந்து அதிமுகவை பாஜக வந்து கைப்பற்றதுக்கான முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அது தேவையில்லாது அது ஒண்டி மட்டும் இல்லை சார் வரக்கூடிய இந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு திருமதி வானதி சீனிவாசன் இப்ப அகில இந்திய இந்த மகளிர் மோர்ச்சாக்கு தலைவராக ஆகி இருக்கின்றார் பிஜேபியில அவர் சொல்கிறார் இது வந்து கூட்டணி ஆட்சி தாங்கிறாங்க அப்போ அது இப்போ திரு அமித்ஷா வந்து இப்போ வந்துட்டு போன பிறகு இந்த மாதிரி பேசினால் அது எப்படி அதிமுக என்ன வாட் கேண்ட் ஆஃப் மெசேஜ் இட் வில் கிவ் அப்போ தென் தட் மீன்ஸ் ஏதோ ஒரு வழியில் நம்ம உள்ளே நுழைஞ்சிடணும் அதுக்கும் ஒரு ப்ரெஷர் வருவா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வந்து ஏடிஎம் கேட்டு இருக்கு அதே மாதிரி நான் காட்டுறவங்கவங்க தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு பேசுவது அல்லது எதிர்கட்சிகள் திரு அமித்ஷா வரும்போது பயந்து போவார்கள் அப்படின்னு பேசுவது இதெல்லாம் வந்து ஒரு பெப்பப்டாக்குன்னு எடுத்தா கூட தேவையில்லாத பேச்சுகள் என்று தான் நான் கருதுகிறேன் இது எதற்காக பேசுறேன்னு தெரியல உள்ளர்த்தம் என்ன நமக்கு புரிஞ்சுக்க முடியல இதெல்லாம் ஒரு இப்ப மிகப்பெரிய அஜெண்டாவோட தான் அவங்க வேலை செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுகின்றது அதாவது எப்படியாவது தேர்தல் நேரத்தில் சீட் பங்கீடுன்னு வர்றப்ப எல் முருகன் அவர்கள் வந்து அறுபது சீட்டு பாஜக கேட்கும் அப்படிங்கிறாங்க அதே நேரம் பொன்னார் அவர்கள் வந்து தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு பக்கம் கேட்கும் பாஜக அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு எக்ஸாஜுரேட்டட் கவுண்டா இருக்கு சார் கள யதார்த்தம்ல இது பொருந்துமா இது எடுபடுமா அப்படிங்கறத சொல்லுங்க சார் இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க பட்டு அமித்ஷா அவர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னது போல அவருக்கு ரியாலிட்டிங்கிறது நல்லா தெரியும் நிறையா டீட்டெயில்ஸும் இவங்க சொல்கிறத வச்சுலாம் அவரெல்லாம் ஒன்றும் போகமாட்டார் இ ஹாஸ் இஸ் ஓன் வே ஆஃப் அசஸிங் திங்ஸ் அதனால பட் ஏதோ ஒரு நம்ம ஒரு ஒரு பக்கம் பார்த்தா இருபது இருபத்தஞ்சுன்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அறுபது சீட்டாவது கிடைக்கணும்னு பார்க்குறாங்க ஐம்பது சீட்டாவது கிடைக்கணும்னு பார்க்குறாங்க இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் அப்படிலாம் போச்சுன்னா டெஃபினட்டா ஆதிமு கால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் பிஃபோர் எலெக்ஷன்டா இந்த மாதிரி வாரி வழங்க வள்ளலா அது அதிமுக இருக்குது இவங்களுக்கு என்ன நம்ம நம்ம கட்சியை காலி பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் பயப்படுற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வாரி வாரி இடத்த கொடுக்குறீங்களேன்னு ஒரு பயம் வரத்தான் செய்யும் அவங்க டெக்கன் கிராணிக்கலை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சு இடம் ஏடிஎம்கே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுவாது ஒரு ரீசனபிள் நம்பர் ஏன்னா ஏதாவது எல்லாரையும் இருபது இருபத்தஞ்சுன்னு அகாமடேட் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியது அது நெசசிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அதையும் தாண்டி அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிடுறாங்கன்னா ஏடிஎம்கேயை அது வந்து பிரேக்கிங் பாயிண்ட் வரும் நினைக்கிறேன் அல்லது தலைவர்களை ஆக்செப்ட் பண்ணிட்டா கூட தொண்டர்கள்ட்ட மிகப்பெரிய அதிருப்தி வரும் நினைவேன் நினைக்கிறேன் எலெக்ஷன் கேம்பெயின் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் பாஜக இப்ப கையில் எடுத்திருக்கக்கூடிய கூடிய விஷயம் வேல் யாத்திரை வேல் யாத்திரை பாஜகவுக்கு ஏதாவது பலன் அளிச்சிருக்கா இது நான் பதில் சொல்றதை விட உயர் திரு அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இப்ப இந்த வேல் யாத்திரை இதெல்லாம் வந்து ஒன்றும் பலனே அளிக்காது அதனால ஒன்றும் பிரயோஜனப்படாது நீங்க வந்து களத்துல போய் வேலை செய்யுங்க நம்ம ஐடியாலஜி படி நடங்க அப்பதான் நமக்கு சக்சஸ் கிடைக்கும் இதெல்லாம் வந்து தற்காலிகமா ஏதோ வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ற மாதிரிக்குமே அல்லாது இந்த வேல் யாத்திரையெல்லாம் ஒண்ணுமே பிரயோஜனப்படாது அப்படின்னு யார் சொன்னது அமித்ஷா அவர்களே அந்த கோர் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அந்த அந்த அதர் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களே எல்லாம் இருக்கிற இடத்துலையும் சொல்லியிருக்கார் அதனால இதுதான் அந்த வேல் யாத்திரையினுடைய தாற்பரியம் பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு தீவிரமான இந்து அவங்கிற முறையில் இது வந்து சரியாகவே நடக்கலை நினைக்கிறேன் வேலை தூக்கின்னு போறதெல்லாம் கிடையாது முருகப்பெருமான்கள் அவன் வந்து அருள் பாலிக்கின்றவன் அவனுடைய அந்த கையை எப்படி அவே ஹஸ்தம்னு பேர் இப்படி கையை வச்சுட்டு இருப்பான் அது என்னென்னா அருள் பாலிக்கின்ற கை அது அதில் வந்து வேலை தூக்கி வச்சுட்டு இல்லை வேலுங்கிறது அதை உண்மையாக தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா அந்த வேலை திருச்செந்தூருக்கு எடுத்துன்னு போவாங்க திருச்செந்தூர்ல அந்த சட்னி எங்க ஊருக்கு பக்கத்தாவில்தான் அந்த முருகன் கோயில் இருக்கு அதுல அப்படியே முருகனுக்கு அப்படியே வேர்த்து கூட ஓட்டும் அந்த மாதிரி ஒரு கோயில் அது ஆஹ் சிக்கல் சண்முகநாதர் கோயில் அங்கேருந்து அந்த வேலை தூக்கிட்டு ஆஹ் இதுக்கு போவாங்க திருச்செந்தூருக்கு போவாங்க அந்த சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு திருப்பி அங்க ஜாகதையை கொண்டு வச்சிருவாங்க இது நடக்கக்கூடிய நடைமுறை இது ஆனால் நீங்க எந்த கோயிலில் பார்த்தாலும் முருகன் கையில வேலை தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி சிலைகள்லாம் இருக்காது முருகன் இருப்பார் தெய்வ தெய்வயானை இருப்பாங்க வள்ளி இருப்பாங்க அல்லது முருகன் தனியா இருப்பாங்க வள்ளியோட சில இடத்துல திருத்தணி போன்ற சில இடத்துல தேவியானையோடு இருக்கிறது திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு பேரும் இருக்க மாதிரி பழமுதிர் சோழியில் இருக்கும் இப்படிலாம் இருக்கும் ஆனால் அவங்க கையில வேலை வச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் வேலை வந்து ஏன்னா சக்தி வேல் அப்படிங்கிற மாதிரி முறையில அந்த வந்து சாதி வச்சிருப்பாங்க அந்த சுவாமி மேல அவ்வளவுதானே ஒழிய இவங்க என்ன வேலை தூக்கிணுன்னு கிளம்பிட்டு ஊரு உருவா போய் நின்றுட்டு அதை இல்லாம குடிச்சுப்பிட்டு குமாளம் போட்டுட்டு டான்ஸ் ஆடின்ட்டு டப்பாங்குந்து டான்ஸ் ஆடலாம் ஆடிட்டு அந்த வேலையை வச்சுட்டு திரு அமித்ஷா அவர்கள் வருகின்றார் அந்த நேரத்துல பெண்கள் சில பேர் ஆம்பளைங்க சில பேர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கையில அந்த வேலையை வச்சு சுற்றிட்டு ஏதோ ஒரு ஒரு கம்ப அத மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இதெல்லாம் யார் சொல்கிறது அவங்களுக்கு யார் இதெல்லாம் எடுத்து சொல்ற ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப தப்பான சமாச்சாரம் இது ஒன்றும் பிரயோஜனப்படாது அதைத்தான் அவர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த க கிழக்குத்தாடி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கும்பல் ஒருமை தர இல்லாது அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீடுக்கு போடுவாங்க அது ஒன்று பார்த்தா இதை கை தட்டினாங்க போனாங்க சிரிச்சாங்க அதோட போடும் அது அவ்வளோதான் இதுக்கு மேல் நடக்கும் பட் அதே சமயத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் பிஜேபி வளரவே இல்லை நான் சொல்ல மாட்டேன் போன தடவை மூணு பர்சன்ட் குறைவா இருந்தது இப்ப ஒரு நாலு நாலரை பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருக்கும் அந்த அளவுக்கு ஏறி இருக்கலாம் ஒன்றுமே ஒண்ணுமே தான் இருக்கு அங்குஷ்டி ஐ ஒரு மூணு பர்சன்ட் குறைவாகவே இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நான் எடுத்துக்க முடியாது இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி தமிழ் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி